பார்ப்போம், நடக்கிறதா நடக்கும். ஹலோ, ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ வருது. இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14th, இன்னைக்கு தான் கரெக்டாக ஃப்ரைடே. நம்ம இன்றைக்கி காலையில் 9 மணி ஆச்சு, கொடிசியாக போகிறோம். அதே வந்து ஒரு லாகா போடலாம், ஒரு அக்ரி எக்ஸ்போ நடக்குது இன்றைக்கி. அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் இன்னொரு 2 டேஸ்க்கு இருக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே இருக்கும். எல்லா கம்பெனிஸும் இல்லை அவங்க அவங்க பிஸ்னஸ் ஷார்ட் ஸ்மால் ஸ்கேலோ லார்ஜ் ஸ்கேலோ என்ன இருந்துச்சுனாலும் அவங்க வந்து அங்கே எக்ஸ்போ பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களோட என்னென்ன கன்சல்டன்சி பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க நம்மளுக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளோட அவங்களோட யூசஸ் நம்மளுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அரௌண்ட் 1000 ஸ்டால்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 10 o'clock ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நம்ம நேரத்துலேயே போகிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒரு 2 இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கரெக்டாக சென்டரில் ஒன்றும் எண்டில் ஒன்றும் தான் பிரித்து பிரித்து வச்சுருக்கேன். நல்லா போர் அடிக்கூடாது, அது கண்டென்ட் கொஞ்சம் ஸ்பைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். இதுதான் நம்மளோட அக்ரி இன்டெக்ஸோட என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே நம்ம போனோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு விதைகள் கடை தான் இருந்தது. விவசாயிகளுக்கு வந்து அங்கே என்னென்ன விதைகள் தேவையோ முக்கால்வாசி எல்லா விதைகளுமே அங்கே இருந்ததுன்னு வைங்களேன். ஃபுல் நம்ம வந்து குடிசா ஹால் சுற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான முக்கால்வாசி சாப்ளிங்ஸு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து நாங்களும் வந்து சில விதைகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். இதில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹேண்ட்மேடில் நம்ம வீட்டுக்குள்ளேயே தேவையான கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதையெல்லாம் உருவாக்குற மாதிரி ஹோம்மேடுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு மிஷின் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான யூனிட் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இந்தியன் ஸ்பைசஸ் போர்டு வந்து என்னென்ன ஸ்பைசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு ஓ இதெல்லாம் போகுதா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருந்துச்சு. இது வந்துட்டு அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபிஷரி அவங்களோடது, அவங்க வந்து இந்த காம்பஸ் வச்சுருந்தாங்க. வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, போய் அதையும் செக் பண்ணி பார்த்தேன், வேலையெல்லாம் செஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபிஷ் கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க, நம்ம வீட்டில் வளர்த்துற மாதிரி அந்த மௌலி கோல்டன் ஃபிஷ் அப்படிங்கிறது, இந்த நிறைய கொஞ்சம் 4-5 ப்ரீட் இருந்துச்சுன்னு வைங்களேன். அது அங்கே வந்து ஃபிஷஸும் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீனில் வந்து ஊறுகாய், பாஸ்தா, குக்கீஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் அந்த சாக்லேட் ஃபிஷ் குக்கி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அப்படியே சர்ப்ரைஸாக போச்சு, என்னடா இது மீனை வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து வெற்றி வேர் வச்சு நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸு. அவங்க வந்து மேட்டு ரக்கு நிறையா பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம், ஆடு மாடு வளர்ப்பெல்லாம் இருந்துச்சு, அதில் பெருசாக நம்ம எதுவும் பார்க்கல. சரி அப்படியே சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வாட்டுக்கு அடுத்த ஹாலுக்கு மூவ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஹாலிங்கிறது ஃபுல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. எக்யூப்மெண்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸு, இந்த மாதிரி அக்ரிக்கு தேவையானது எல்லாத்துக்குமே பிஸ்னஸுக்கு தேவையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லணுவீங்களே. அதில் வந்து இந்த தாரெல்லாம் வந்து என்னென்ன கிலோஸு, எவ்வளோ மந்தில் பீரியட்ஸில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஒரு பில் போர்டு வச்சுருந்தாங்க, இவ்வளோ வெயிட்டில் வரும் அப்படிங்கிறது. அதில் வந்து இப்போது ஃபேமஸாக இருக்கிறது மல்ச்சிங், வீட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிவென்ஸ் பண்ணுறதுக்கு மல்ச்சிங் ஷீட்ஸ் வந்து கொஞ்சம் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்தது நம்பூர் சார்ந்தபடி பண்ணாரி அம்மன் காலேஜ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட குரூப் பண்ணாரி அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அவங்களோடதெல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மீன் வலையை பற்றி, நாங்கள் வந்து மேஜராக வந்தது வந்து ஃபென்ஸும் சோலாரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஃபென்ஸில் என்னென்ன புது வெரைட்டி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தோம். இதுலேயே வந்து சிலதெல்லாம் வந்து என்ன அந்த ஆங்கிள் மட்டும் மாறின மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி இருக்குது, இன்னி சிலதை வந்து இந்த 1 மந்த்துக்கு மட்டும் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து ட்ரெண்டில் இருக்கிறது இல்லை, இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டில் வந்தது வந்து இந்த ரெக்டாங்குலர் வலை தான். என்னென்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், மேலே வர வர வந்து அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப் ஆயிரும். கீழே வந்து ரொம்ப காம்பேக்டாக எந்த இதுவும் வந்து உள்ளே பூராத மாதிரி இருக்கும், மேலே வர வர அப்படியே கொஞ்சம் கேப்பாக இருக்கும்னு போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தபடி நடுவில் வந்து இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வந்து தான் என்னென்னா, நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இருந்துக்கிட்டே கோயம்புத்தூருக்குள்ளே நடக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி இப்போ கொடிசாகால் நம்ம வந்து பரவலாக சொல்லிகிட்டு இருக்கோம்.
கொடிஷியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறதுன்னு வைங்க. இப்போ எப்படி நம்ம நேஷனல் ஹைவேஸ் வந்து என்ஹெச் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வந்துட்டு கொடிஷியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன். அப்படின்னா அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் சொல்லணும் அப்படின்னா சிறுதொழில் விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்த்துற மாதிரி ஒரு அசோசியேஷன் சங்கம். அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் நடத்துறது கிடையாது, அது வந்து ஒரு ப்ரைவேட் அசோசியேஷன். அவங்க ஆனால் வந்து கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லை நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக்கும் பண்ணுறாங்க, ரெகுலேட்டும் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மாவட்ட சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு பெரிய அளவிலான ஒரு சங்கம்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடிஷியாவோட சங்கமும் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் வந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸில் பார்த்திங்கன்னா 1969 வந்து இந்த சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் இந்த கொடிஷியா ஹாலுங்கிறதும் அவங்க சங்கம் வச்சுருக்கிறதும் ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, ஆனால் நிறையா வந்து ஹிட்டன்லேயே இருக்குது, நம்மளுக்கு தெரியாமையே போயிடுது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதில் வந்து கொடிஷியா ஹாலில் வந்து இந்த ட்ரேட் ஃபேர் நடக்குது பார்த்திங்களா, இது வந்து 10 countries வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 countries வந்து அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகிக்கலாம் இந்த ட்ரேட் ஃபேரில் அப்படிங்கிற மாதிரி, அக்ரி எக்ஸ்போர்ட் வந்து இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. அடுத்து எண்டிங்கில் வந்து ஒன்று ஒரு கிளிப்பை போட்டிருக்கேன், அதை வந்து அப்கமிங் ஒன்று ஒரு வீடியோ அடுத்த வீடியோக்காக வந்து நான் போட்டிருக்கேன். டோன்ட் மிஸ் த வீடியோ, வாட்ச் டில் எண்ட். அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து இந்த வெயிட்டிங் மிஷின், இதில் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அது எனக்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தாங்காட்டிக்கு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இந்த அக்ரிக்கே வந்து ட்ரோனில் பறக்கவிட்டு ஃபர்டிலைசர் போடுறது, அதுக்கு அதுக்கு தேவையான பம்ப் செட்டு அதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கையில் கொஞ்சம் பரவாயில்ல, இதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்பாட்டெலாம் கேட்கல தான் வந்துட்டு இதெல்லாம் ரெகுலராக வராது, நீ வந்து புதுசாக வந்தங்காட்டிக்கு உனக்கு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷனில் வந்து புதுசாக 6-hole ட்ரிப் இரிகேஷன் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் எலி கடிக்காத மாதிரி ட்ரிப் ஓஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்குற கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி அங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸும் வந்து அங்கே வந்து டேக் பார்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இன்னும் ரீட்டைல் ஷாப்ஸுக்கு சேலுக்கு வரல, இது என்னடானா ஒரு பாட்டு, இந்த களைகளெல்லாம் இருக்கிறக்கு வந்து உட்காந்த இடத்துலையே நம்ம வந்து வெட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே போனதெல்லாம் வந்து புதுசாக நாங்கள் எனக்கு பார்த்த வரைக்கும் அந்த ஏஐ வச்சு பழம் பொறுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க, பார்க்குற கொஞ்சம் இனோவேட்டிவாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி பம்புங்கிறது வந்து இங்கே நம்ம வந்து ஒரு ஷோரூம் போனோம்னாலும் கூட ஒரு லிமிட்டடான ஸ்டாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பம்ப்ஸுமே இங்கே வச்சுருப்பாங்க, எல்லாமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு அவங்களோட டீம் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வந்து அப்பப்போ நம்மளுக்கு தேவையான பம்ப்ஸ் இல்லை என்ன குவைரிஸ் இருந்துச்சுனாலும் அவங்க கிட்ட கேட்டு நம்ம டீல் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஹால் டீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி வெஹிக்கிள்ஸ் இதை பற்றி தான் மேக்ஸிமம் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லார்ஜ் ஸ்கேல்லேருந்து ஸ்மால் ஸ்கேல் எல்லாம் இண்டஸ்ட்ரி வெஹிக்கிள்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. அதில் வந்து பெருசாக வந்து உள்ள டக்குன்னு நாங்கள் போய் உட்காந்து பார்க்கல, நான் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் பெருசாக நீட் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு நீடானதை மட்டும் பார்க்கலாம், ஆனால் தேவையானதை பார்த்தாலே நம்மளுக்கு இதில் நேரம் வந்து கடகடன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. அக்ரி பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இது வந்து கமர்ஷியலாக அந்த விண்ட் ப்ளோயர் இதெல்லாமே வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கையில் வந்து பரவாயில்ல. இங்கே வந்து அப்போது வந்து இண்டஸ்ட்ரியல் யூனிட் வச்சுருக்கிறவங்களும் வந்து இதையெல்லாம் பார்க்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும், பரவலாக இருக்கிற அந்த வக்கப்பில் இருக்கிற மிஷின், இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து அவேர்னஸ் இருக்கிற ஒரு மிஷின் தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஈவியில் வந்து டிப்பராட் இருக்கிறது எதுக்குன்னு சொன்னாங்கன்னா தேங்காய் பொறுக்கி போட்டு காட்டுக்குள்ளேருந்து கொண்டு வரக்குன்னாங்க, எங்களுக்கு தமாசாக இருந்தது. இது வந்து ஃபர்டிலைசர் மிஷின், டிராக்டரில் வந்து மாட்டி விட்டு நம்ம வந்து அப்படியே மூமெண்ட்லேயே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்னாடி வந்து ஓசஸ் தந்துருக்குறாங்க, முன்னாடி வந்து வண்டியில் அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, டிராக்டர் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி அப்படின்னாங்க. இப்போ நம்ம பாட்டுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வாழக்காடில் வந்து வாழக்காடு அறுவை முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அப்படியே டிராக்டரில் வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, கீழிருந்து தண்டோடு வந்து அறுத்து அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து அந்த மிஷின் பண்ணி இந்த மிஷினோட யூசேஜ் வந்து அடுத்தது வர ஃபியூட்டேஜில் நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மரம் வெட்டுற மிஷினு, கீழே வந்து தண்டோடு அறுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க.
அப்படியே கீழே வந்து ஒரே முட்டை அறுத்துற மாதிரி அப்படின்னு இருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கரும்பு சக்கையை எடுத்து மேலே வந்து சாம்பலாக தள்ளுற மாதிரி அது போட்டிருந்தாங்க. ரொம்ப பொடுசாக வந்து மேலே வந்து ப்ளோயரில் தள்ளி விட்டுரும் அந்த மாதிரி மிஷின் அது. இது வந்து எப்பவும் போல் நம்ம தெரிஞ்சது இந்த வக்கப்புல் வெட்டுற மிஷினு தான். ஃபுல்லாமே இந்த சைஸ் வித்தியாசம் கூட இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு சைஸ் சிறு சிறுசாக நம்மளுக்கு வந்து பட்ஜெட் குறையுது பார்த்தீங்களா. இது வந்து ஹீட்டிங் மிஷின், சூரிய வெளிச்சத்தில் காட்டாமல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே மிஷினுக்குள்ளே வச்சு பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக தான் இருந்தது. இது எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபி ஏரியா. இது வந்து எப்படின்னா எல்லாமே ஃபோட்டோ பப்ளிஷிங்க்காகனு வைங்களேன், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக இந்த சைடு வச்சுருக்கிறாங்க. நம்ம பிளாகே வந்து ஃபுல்லாக அவேர்னஸ்க்காக தான் வச்சுருக்கிறோம், அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நம்ம பெருசாக பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபைனல் செக்மெண்ட் எக்ஸிட் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நர்சரிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வேணுங்கிற தேவையான செடிகள்லாம் வாங்கிக்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு வாழைக்கண்ணிலேருந்து எல்லாமே இருக்கும்னு வைங்களேன். ஈஷா யோகா வந்து அங்கே மேஜர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு தேவையான சாப்ளிங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டில் இல்லை கம்மியான ரேட்லேயும் கூட இருக்கும். நம்ம போய் எதிர்பார்க்குற ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதோட நம்ம வந்து விலாக் முடிஞ்சது. எல்லாரும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இது யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு அவேர்னஸ் உண்டாக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வள்ளி கும்மி வீடியோ தான். அது வந்துட்டு எடிட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் தான் நினச்சேன். அது அந்த வீடியோவோட இன்ட்ரோம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வள்ளி கும்மி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப எடிட்டிங் எல்லாம் கம்மியாக இருக்கும் தான் நினச்சிருந்தேன். நம்ம வந்து இன்ட்ரோவர்ட்டர்னங்காட்டிக்கு சில ஸ்பாய்லர்ஸில் வந்து அவாய்ட் பண்ண முடியல. அதனால் வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் வீடியோஸில் இருக்குது. இந்த கை அந்த டக்குன்னு வந்தது அதில் ஆள் நடந்தது நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்காட்டி கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகிட்டுருக்கு. அதனால் வந்து என்னால் இந்த ஃப்ரைடே போட முடியல. டக்குன்னு இந்த வீடியோ எடுத்து நான் போட்டுடுறேன். அப்கமிங் ஃப்ரைடேல வந்து கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும். என்னோடய ஹசில் தான் வந்து யூடியூப்னு சொல்லியிருந்தேன். அதனால் என்னோடய அப்ஜெக்டிவ் வந்து ப்ராப்பராக போச்சுன்னா கன்ஃபார்ம் என்னால் ஹசில் என்னால் பார்க்க முடியும். வீடியோலாம் இப்போ போடுறது இல்லையே தம்பி, என்னாச்சு அவ்வளோதானா, உன்னோட கன்சிஸ்டன்சி இவ்வளோதானா அப்படின்னு கேட்ட நண்பர்களுக்கு பதில். அப்புறம் குடிசை வந்து மண்டே வரைக்கும் ஃபேர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது அரௌண்ட் 1000 ஸ்டால்ஸ் இருந்தது. கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஸ்டாலாக தான் இருக்கும். ஃபீஸ் வந்து நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக் அண்ட் ஷேர்.